பார்ட் ஃபோர் வீடியோவில் PIC16f877a ஐசிக்கு ஏடிசி எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இன்புட் அவுட்புட் பின்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் PWM ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு CCS ப்ரோக்ராமிங்கில் பார்க்க போகிறோம். டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராமிங் கோட் போகிறதுக்கு முன்னாடி PWM மாடியூல் வந்து இந்த பிக்ஐசியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 8-bit கவுண்டர் எடுத்துக்கிறேன். இந்த 8-bit கவுண்டருக்கு நான் நேம் வந்து டைமர் 2 கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் ஒரு 8-bit ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரெஜிஸ்டருக்கு பேர் வந்து நான் PR2 கொடுக்குறேன். இந்த கவுண்டர் என்ன பண்ணுன்னா, PR2 என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து PR2 வேல்யூவோட ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா உடனே கவுண்டர் வந்து திருப்பி ஒரு ரீசெட் ஆகிட்டு 0 இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கவுண்டருக்கு கொடுக்குற கிளாக் வந்து கிறிஸ்டல் கிளாக், இன்டர்னல் கிளாக் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கவுண்டருக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த கிளாக்கை வந்து டிவைட் பை 1 பண்ணிக்கலாம், டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம், டிவைடட் பை 16 பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதிகமாக டிவைட் பண்ண கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும். அப்போ வந்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிற ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ இப்போ ஒரு PWM பல்ஸுக்கு 2 இம்பார்ட்டண்ட், ஒன்று வந்து பீரியட், ஒன்று வந்து டியூட்டி சைக்கிள். ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா PR2 வேல்யூ. இப்போ கவுண்டர் 0000 PR2 வேல்யூ வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிற டைம் தான் வந்து PWM பல்ஸோட பீரியட். PR2 வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா PWM பீரியடும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம PWM பீரியடை PR2 வேல்யூவை வேரி பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டியூட்டி சைக்கிளை செட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு 8-bit ரெஜிஸ்டர் எடுத்துப்போம். அந்த ரெஜிஸ்டருக்கு பேர் வந்து CCP1 சொல்லிட்டு வைக்கிறேன். ஆனால் இந்த PIC16F வந்து இந்த CCP1 ரெஜிஸ்டர் வந்து 10-bit. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு CCP1 வந்து 8-bit கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ டியூட்டி சைக்கிள் வந்து 50% வேணும்னா PR2க்கு பீரியடுக்காக செட் பண்ண வேல்யூவை விட CCP1 பாதி வேல்யூ செட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டியூட்டி சைக்கிள் வந்து பாதியாக கிடைக்கும். இது எப்படின்னா, டைமர் 2 0 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது PWM வந்து ஹையில் இருக்கும். ஒன்ஸ் டியூட்டி சைக்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா, அதாவது CCP1 வேல்யூ கூட இந்த டைமர் வேல்யூ ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா லோக்கு போயிடும். லோக்கு போயிட்டு எது வரைக்கும் லோவில் இருக்கும்னா, இந்த இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்க டைமர் வேல்யூ வந்து PR2 அதாவது பீரியட் வேல்யூவை ரீச் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் இந்த டைமர் 2 வந்து ரீசெட் ஆகிட்டு திருப்பி 0 இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கான்செப்டை கொஞ்சம் சிம்பிளாக பாருங்கள். ஒரு கவுண்டர் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்க போது PR2 வந்து நம்ம பீரியட் வேல்யூ கொடுக்க போகிறோம், CCP1 வந்து நம்ம டியூட்டி சைக்கிளை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த PIC16F877A ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த CCP1 வந்து 10-bit ரெசல்யூஷன், ஆனால் PR2 பார்த்திங்கன்னா 8-bit தான் இருக்கும். இந்த CCP1 கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, CCP1 ஈக்குவல் டு PR2 ப்ளஸ் 1 × 4. இப்போ நீங்கள் PR2 வேல்யூ வந்து 8-bit, ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 255 தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் 255 போட்டிங்கன்னா 100% டியூட்டி சைக்கிளுக்கு நீங்கள் CCP1 வேல்யூவை கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு 1024 வரும். ஸோ நீங்கள் இந்த CCP1 வேல்யூவில் 1024 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% டியூட்டி சைக்கிளில் PWM பல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். PWM ஃப்ரீக்வன்சியை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது டேட்டா ஷீட்லேயே இருக்கும், பிக் டேட்டா ஷீட்லேயே இருக்கும், நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் பார்ப்போம். இதுதான் வந்து சிம்பிள் PWM ப்ரோக்ராமிங். நம்ம முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது வந்து 3 ஃபங்க்ஷன், செட்டப் டைமர் 2, செட்டப் CCP1, அப்புறம் செட்டப் PWM டியூட்டி. இந்த 3 ஃபங்க்ஷன் தான் வந்து PWM மாடியூலை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து அந்த CCP என்னென்னா கம்பேர் கேப்சர் அண்ட் PWM, அதுதான் ஷார்ட்டாக CCP சொல்லுவாங்க. இதுதான் அந்த பர்டிகுலர் மாடியூல். நம்ம வந்து எங்கே வந்து அந்த PR2 வேல்யூ CCP1 வேல்யூ என்டர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த PR2 வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் இங்கே தான் வந்து என்டர் பண்ணோம், 255. ஏன்னா இது வந்து PR2 வந்து 8-bit, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 255 வேல்யூ தான் என்டர் பண்ண முடியும், டெசிமல் வேல்யூ தான் என்டர் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு CCP1 வேல்யூ எங்கே என்டர் பண்ணணுன்னா, இந்த செட்டப் PWM டியூட்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த டியூட்டி இதுக்குள்ளே தான் வந்து நம்ம CCP1 வேல்யூ என்டர் பண்ணோம். நீங்கள் இந்த இடத்துல வந்து 1024 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% டியூட்டி சைக்கிள். ஏன்னா PR2 வந்து 255, PR2 255 இருந்துச்சுன்னா 100% டியூட்டி சைக்கிள் வர்றதுக்கு 1024 கொடுக்கணுன்றதை பார்த்தோம். இதே நான் வந்து பாதி 50% டியூட்டி சைக்கிள் வேணும்னா டிவைடட் பை 2. ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூ நீங்கள் இங்கே என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% டியூட்டி சைக்கிள் ஜென்ரேட் பண்ணும்.
இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம பீரியட் ஃபார்முலாவில் பீரியடை கேல்குலேட் பண்ணிவிட்டு அது 1/பீரியட் போட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணோன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து 1.22 கிலோஹெர்ட்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அதுதான் வந்து லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃபார் 20 மெகாஹெர்ட்ஸ். உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு கம்மியாகணுன்னா நீங்கள் கிளாக் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணால் தான் உண்டு. இப்போ நான் இன்கேஸ் நான் எனக்கு 4 கிலோஹெர்ட்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த T2/16 இருக்குது பார்த்தீங்களா, அது 1 ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 4 கிலோஹெர்ட்ஸ் வரும். ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த PR2 வேல்யூவை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டியூட்டி சைக்கிளும் வந்து 100% டியூட்டி சைக்கிளுக்கு என்ன வேல்யூன்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த PIC16f877a வந்து மொத்தம் 2 PWM பல்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது 2 PWM மாடியூல் இருக்குது. அதுக்கு வந்து தான் வந்து இந்த CCP1, CCP2, PWM1, PWM2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து டைமர் வந்து காமன் தான், டைமர் 2 தான் யூஸ் பண்ண முடியும். சரி, இங்கே டைமர் 2 தான் இருக்குது, வாட் அபவுட் டைமர் 1ன்னு கேட்டிங்கன்னா, இந்த 16F877A நீங்கள் PWM-க்காக யூஸ் பண்ண வேண்டிய டைமர் வந்து டைமர் 2 தான். டைமர் 1 வந்து PWM-ஆக யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த டிவைசஸில் அந்த .h ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டைமர் 2க்கு இந்த ஆப்ஷனே இருக்காது. வெறும் சரி டைமர் 1க்கு இந்த ஆப்ஷனே இருக்காது, டைமர் 2க்கு மட்டும்தான் உங்களால் இந்த ஆப்ஷன் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த செட்டப் CCP2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் செட்டப் PWM2ன்னு சொல்லிட்டு வச்சு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து PWM1 மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த PWM பல்ஸ் எந்த பின்லேருந்து அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் டேட்டா ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா CCP1 CCP2ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராம் வந்து PWM1 மாடியூலுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம்னா CCP1 அந்த 17th பின்லேருந்து PWM பல்ஸ் வரும். இதே நம்ம ப்ரோக்ராம் வந்து PWM2 பண்ணியிருந்தோம்னா பின் நம்பர் 16லேருந்து நம்ம PWM பல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹெச் ஃபைல் போய் பார்ப்போம். இந்த டிவைசஸில் நீங்கள் இப்போது 16F877A.h ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் எப்படி இந்த இதை ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து பாருங்கள் டைமர் 2க்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இப்போ டைமர் 2க்கு பாருங்கள் இங்கே வந்து INT8 மோடு. இந்த மோடுன்றது வந்து இந்த 4 இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா T2 டிசேபிள், T2 டிவைட் பை 1, T2 டிவைட் பை 4, T2 டிவைட் பை 16. இதுதான் வந்து ப்ரீஸ்கிலர் வழி. நம்ம முன்னாடியே பார்த்தோம் கவுண்டர் கிளாக்கை வந்து இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் T2 டிவைட் பை அண்டர்ஸ்கோர் 2லாம் போட முடியாது, போட்டிங்கன்னா எரர் வரும். ஸோ இந்த மோடில் வந்து உங்களுக்கு கிளாக்கை எவ்வளோ டிவைட் பண்ணிக்கணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பீரியட், இதுலேயே வந்து PWM பீரியட், அதுக்கு தான் இங்கே பீரியடுன்னு எழுதியிருக்காங்க. இது வந்து 8 பிட், நம்ம சொல்லிட்டோம் அந்த PR2 வந்து 8 பிட்டு தான். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் PR2 வேல்யூ என்டர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் போஸ்ட்ஸ்கேலர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் 1 போட்டுப்பீங்க, அது டேட்டா ஷீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பான். PWM ஃப்ரீக்வன்சி வந்து போஸ்ட்ஸ்கேலரால் அட்ஜஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். ஸோ நீங்கள் இது டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வேல்யூ 1 தான் கொடுக்கணும். ஸோ செட்டப் டைமர் 2ல மட்டும் தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செட்டப் டைமர் 1 பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே இருக்காது, ஏன்னா நீங்கள் அந்த டைமர் வந்து PWM-க்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டப் CCP1, இந்த செட்டப் CCP1ல வந்து இது 32-bit மோடுன்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணோம். நம்ம வந்து CCP-யை வந்து PWM பல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதால இந்த CCP_PWM இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரு பண்ணோம். அதை தான் நம்ம இங்கே வந்து ப்ரோக்ராமிங்கில் போட்டிருப்போம். இங்கே செட்டப் CCP1ல வந்து CCP_PWM போட்டிருக்கோம். அதேமாதிரி செட்டப் டைமரில் வந்து T2/16 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த PR2 வேல்யூ வந்து 255 கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறேன். பில்ட் சக்சீடட். இந்த ப்ரோக்ராம் வந்து PWM மாடியூல் 1க்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுது. இப்போ நம்ம PWM மாடியூல் 2 யூஸ் பண்ணோம்னா இந்த CCP1க்கு பதிலாக CCP2 போடணும். PWM1க்கு பதிலாக PWM2 போட்டால் போதும். திருப்பி நான் பில்ட் பண்ணுறேன், பில் சக்சீடட். உங்களுக்கு வந்து PWM2 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ADC PWM எல்லாத்தையும் நம்ம வந்து ஹார்ட்வேரில் டம்ப் பண்ணி பார்த்துடலாம். நன்றி.